Hello everyone, welcome back to Simple Civil Tamil. In this session, again, Lacy's method, the question is Anna University, April May 2022, Regulation 2017. Design an irrigation channel and alluvial soil according to Lacy's silt theory, given the following data. So, Lacy's word in Patavi Po, or sometimes verumne silt theory in Kuda Kekla, or regime channel no Kekla. Okay, ingla? மூணு நேமில் எப்படி கேட்டாலும் அது லேசிஸ் மெத்தட் தான் மென்ஷன் பண்ணுது. ஃபுல் சப்ளை டிஸ்சார்ஜ் வந்து 16 மீட்டர் க்யூ பர் செகண்ட். ஆக்சுவலி நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன், ஃபுல் சப்ளை டிஸ்சார்ஜ் 16 மீட்டர் க்யூ பர் செகண்டு. லேசிஸ் சில்ட் ஃபேக்டர் 1, சேனல் சைட் ஸ்லோப்ஸ் வந்து 0.5:1. இப்போ இதில் எது ஹரிசன்டல் எது வெர்டிகல்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 1 எங்கே வருதோ அதான் வெர்டிகல். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு 0.5:2 கொடுத்துருந்தா கூட நீங்கள் இந்த 2-வை கீழே கொண்டு வந்துடணும். அப்போ 0.5:2:1 வெர்டிகல்னு தான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹரிசாண்டல், செகண்ட் இருக்கிறது வெர்டிகல். அது எப்படி கொடுத்தாலும் இப்படி தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சம்மு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சைட் ஸ்லோப்பு கண்டுபிடி சைட் ஸ்லோப் கண்டுபிடிக்க. அதர்வைஸ் கொஞ்சம் கால்குலேஷன் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கிறேன். அலுவியல் சாயில் டிஸ்சார்ஜ் 15 மீட்டர் க்யூ பர் செகண்டு, சில்ட் ஃபேக்டர் 1, சேனல் சைட் ஸ்லோப்பு 0.5:1 வெர்டிக்கலு. ஃபஸ்ட்டு பெட் ஸ்லோப்பு, அதுக்கு தான் நமக்கு டிஸ்சார்ஜ் ஃபார்முலா தெரியும். போன சம்மிலே மனப்படம் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். f^5/3 ÷ 3340 × s^6. ஜஸ்ட் எஃபோட வேல்யூ சில்ட் ஃபேக்ட்ரு அதுதான் 1 தான் கொடுத்துருக்காங்க, போட்டுக்கோங்க. எஸ் கண்டுபிடிக்கணும், டிஸ்சார்ஜ் வந்து 15, இது பவர் 6. தூக்கி சால்வ் பண்ணோன்னா நமக்கு 19.1 × 10⁻¹ கிடைக்குது. அப்போ 1 ÷ இந்த வேல்யூ போட்டோன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5235.6. ஸோ 1 × 5235.6 ஆர் இப்போ 36 ஃபைனல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக இது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வெலாசிட்டி, வெலாசிட்டிக்கான ஃபார்முலா அதுவுமே லேசிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. q^f^2 ÷ 140 ÷ 1/6. கியூன்றது டிஸ்சார்ஜ் 15, f^1 ÷ 140 அப்படி வச்சுக்கோங்க, பவர் 1/6. அப்போ சால்வ் பண்ணினாக்க 0.689 m/s. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ட்ரப்பிசைடல் சேனல் வித் சைட் ஸ்லோப் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 0.5 ÷ 1 வெர்டிக்கலு. சேம் இதே கதை தான், ஒரு வெர்டிகலாக இருக்கும்போது இது 0.5 ஹரிசாண்டல் இந்த போர்ஷனு, இது 1 இருக்கும்போது இது 0.5, அப்போ இதுவும் 0.5 0.5 0.5, ஹாஃப் 1 + பேஸ் வித் பி, ஸோ பி ப்ளஸ் டின்னு வந்துடும். இது டாப் விட்து, இது பாட்டம் விட்து, சைட் ஸ்லோப் பார்த்தீங்கன்னாக்க 0.5 ÷ 1 2 ஸ்கொயர் ரூட் எடுத்துனா 1.12 × d. அப்போ நம்ம சைட் ஸ்லோப்பு சால்வ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஏரியா ஃபார்முலா பார்க்குறோம். ஏரியா ஈக்குவல் டு 1/2 b+, அதாவது நமக்கு தெரியும் ½ a + b × h தான் வந்து டோட்டல் ஏரியா ஃபார்முலா ஃபார் ட்ரப்பிசாய்டல் செக்ஷனுக்கு. ஹாஃப் அப்படியே வச்சுக்கிறோம், ஏவோட வேல்யூன்றது பி பேஸ் வேல்யூ கேபிட்டல் பி, அடுத்து டாப் விட் வந்து b + d × height d. சால்வ் பண்ணனாக்க நமக்கு இந்த b + b 2b ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், டி அப்படியே வச்சுக்கிறேன், இங்கே டி வச்சுக்கிறேன். ஓகேவா? சால்வ் பண்ணனா இது ஏரியா ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அகெயின் நமக்கு தெரியும் ஏரியா ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் பை வெலாசிட்டி. டிஸ்சார்ஜ் பை வெலாசிட்டியில் டிஸ்சார்ஜோட வேல்யூ 15, வெலாசிட்டி 0.689. சால்வ் பண்ணனா ஏரியா வந்து 21.77 m² கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஃபார்முலா பாருங்கள். வெட்டட் பெரிமீட்டருக்கு இந்த சைடு 1, இந்த சைடு 1, மொத்தம் 2 இருக்கா, ப்ளஸ்ஸு பேஸ் விட்டு, அப்போ 2 × 1.12 × d depth × b. ரைட்டா? இந்த சைடுக்கு வந்து 1.12, ஸோ அது 2 எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பிரெத்து எடுத்து எழுதிக்கிறோம். ஆட் பண்ணனா இது 2.24 × d, இது பேஸ் விட்டு b. போட்டு சால்வ் பண்ணனா இது வந்து நமக்கு அடுத்து ஆல்சோ டிஸ்சார்ஜ் ஃபார்முலா, இதை பெரிமீட்டர் ஃபார்முலா அப்படியே வச்சுக்கிறேன். இதிலே பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து லேசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கொடுக்குற ஃபார்முலா 4.75 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் q, அதாவது டிஸ்சார்ஜ் பேஸ் பண்ணியிருக்க ஃபார்முலா. இப்போ 4.75 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 சால்வ் பண்ணனா 18.4 நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க டிஸ்சார்ஜ் 15 தானே, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம்.
சால்வ் பண்ணும்போது நமக்கு 18.4 மீட்டர் கிடைக்குது. இப்போது அந்த பெரிமீட்டரில் 18.4 அப்படியே வச்சுக்கோங்க, ரிமைனிங்கை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பிரெத்து மட்டும் வேணால் இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா. அப்போ 18.4 மைனஸ் 2.24 டி. அடுத்து இதில் ஏரி இந்த ஒன் வேல்யூ த்ரீ வேல்யூ, அதாவது இந்த பிரெத்து வேல்யூவும் இந்த கண்டுபிடிச்ச ஏரியா வேல்யூவும் தூக்கி ஏரியா ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணனா பாருங்கள், ஏரியாவுக்கு பதிலாக இந்த வேல்யூ ஆஃப் டூ டைம்ஸ் ஆஃப் பிரெத்து ப்ளஸ் டி தானே. அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் பிரெத்தோட வேல்யூ ஃபார்ம்லாம் இங்கே மேலே இருக்கிறது எடுத்து எழுதிக்கிறோம். டெப்த் அப்படியே வச்சுக்கிறேன், டெப்த் அப்படியே வச்சுக்கிறோம், திரும்ப டி வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு 1.36 மீட்டர் கிடைக்குது. இப்போ பிரெத்தோட வேல்யூ வேணுன்னா பிரெத்துக்கான ஃபார்முலாவில் தூக்கி டெப்த்தை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போ 15.4 மீட்டர் கிடைக்குது. ஸோ ரிசல்ட் என்ன வருதுன்னா, பேஸ் விட்த்து 15.4 மீட்ரு, டெப்த்து 1.36 மீட்ரு, சைட் ஸ்லோப்பு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, அது அப்படியே ரிமைன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பெட் ஸ்லோப்பு எஸ் ஈக்குவல் டு 1.5236 மீட்ரு. நெக்ஸ்ட்டு ட்ரப்பிசாடல் சேனல் செக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்முக்கான ரிசல்ட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.